வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாடு மக்களின் போராட்டக் களமாக மாறி வருகிறது விவசாயிகள் கடந்த இரண்டு வார காலமாக டெல்லியில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் மத்திய அமைச்சர்கள் விவசாயிகளின் போராட்டத்தை அலட்சியப்படுத்தி வருவதாக செய்திகள் வருகின்றன நிதியமைச்சர் ஜெட்லி போராடுகிற விவசாயிகளை மூன்று முறை அழைத்து பேசினார் ஆனால் இரண்டு முறை அவர்களை உட்கார கூட பேசவில்லை அவர்களுக்காக சந்திக்க சென்ற தமிழ்நாட்டு நடிகர்களையும் அவர் அவமதித்து விட்டார் என்று செய்திகள் வருகின்றன வெற்றுடம்போடு நாட்டில் மனித தெய்வங்களாக உலாவிக் கொண்டிருக்கும் சங்கராச்சாரிகளின் காலில் விழுகின்றவர்கள் தங்கள் வாழ்வாதார பிரச்சினைக்காக வெற்று உடம்புலுடன் போராடும் விவசாயிகளை இப்படி அவமானப்படுத்துவது என்பதுதான் பார்ப்பனிய மனிதர்ம ஆட்சியின் இலக்கணமாகும் நெடுவாசலில் மக்கள் கார்போஹைட்ரேட் திட்டத்தை எதிர்த்து போராடினார்கள் திட்டத்திற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று மாநில அரசு கூறியது இப்போது அத்திட்டத்திற்கு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் மத்திய அரசு கையெழுத்து போட்டுவிட்டது நீட்டினோ திட்டம் தேனி மாவட்டத்தில் வரக்கூடாது என்று அம்மாவட்ட மக்கள் போராடினார்கள் இப்போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில்தான் நம் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கும் பாஜக ரஜினிகாந்தை வைத்து முயற்சிகள் நடப்பதாக ஏடுகள் செய்திகள் வருகின்றன ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய இயற்கை வளங்களை வாழ்வாதாரத்தை பொருளியலை சுரண்டுகிற மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக அவமதிக்கும் புறக்கணிக்கும் இந்த சூழலில் இந்திய தேசிய அரசுக்கு எதிரான மக்களுடைய போராட்டங்கள் வெடித்து கிளம்பி இருப்பது என்பது நல்ல நம்பிக்கையை ஊட்டுகின்ற செய்தியாகவும் இந்த போராட்டத்தை நாமும் ஆதரிப்போம் நன்றி வணக்கம்